தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த 9 நட்பு நாடுகளுக்கு இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் இந்த ஒப்புதல் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில், 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி வழிவகை செய்யும் என்றார். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளுடனான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆகாஷ் ஏவுகணையை தங்களுக்கு விற்பனை செய்ய வலியுறுத்தி இந்த 9 நட்பு நாடுகளும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. நாட்டில் எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க வகை செய்யும் புதிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் விளக்கிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முதல் தலைமுறை எத்தனால் உற்பத்திக்கு இந்த புதிய நடைமுறை வகை செய்யும் என்றார். அதன்படி அரிசி, கோதுமை, பார்லி, சோளம் போன்ற தானியங்கள் மற்றும் கரும்பு, சர்க்கரை, வள்ளி கிழங்கு போன்றவற்றிலிருந்தும் எத்தனால் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது நாட்டில் 684 கோடி லிட்டர் எத்தனால் தயாரிக்கப்படுவதாக கூறிய அவர், அரசு கொள்முதல் செய்யும் எத்தனாலின் அளவு 2019-2020 கரும்பு ஆண்டில் 173 கோடி லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பேசுகையில், எஸ்தோனியா, பராகுவே மற்றும் டொமினிக்கின் குடியரசு நாடுகளில் இந்திய தூதரகங்களை திறக்கவும் விண்வெளியை அமைதியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள இந்தியா பூட்டான் ஒத்துழைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபட்டினம் மற்றும் கர்நாடகத்தின் துமக்கூரு ஆகிய இடங்களில் பெருந்தொழில் வழித்தடங்களை அமைக்கவும், கிரேட்டர் நொய்டாவில் பன்முனை சரக்கு போக்குவரத்து வளாகம் அமைக்கவும் அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். இது தவிர பாரதீப் துறைமுகத்தில் 3004 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் கொரோனா ஊரடங்கு காரணமாக நடைமுறையில் உள்ள சர்வதேச சரக்கு விமான போக்குவரத்துக்கான தடையை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது.